நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை என்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை என்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மீனா பணி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்கள் சாஸ்திரப்படி என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அவர்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருந்து மீளாமல் இருப்பதற்கு இந்த தவறுகளும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் என்னென்ன தவறுகள் என்று தெரிந்து கொண்டு அந்த தவறுகளை நீங்கள் உங்களால் முடிந்தவரை திருத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது அதோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் தான் எல்லோருடைய வீட்டினுடைய கண்கள் சும்மா போகிற போக்கில் ஒரு சிலர் கிண்டலாக சொல்லிவிட்டு செல்வார்கள் பெண்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லையா பெண்கள் இல்லை என்றால் குடும்பம் இல்லையா என்று விதாந்தாவதமாக வாதத்திற்கு பேசுவார்கள் ஆனால் அந்த அம்மனின் மறு உருவம் தான் பெண்கள் என்று சொல்கிறது சாஸ்திரம் குறிப்பாக திருமணமானவர்கள் திருமணம் ஆன பின்பு தாய் ஸ்தானத்தை அடைந்தவர்கள் கடவுளுக்கு இணையாக சொல்லப்படுகின்றார்கள் கடவுளுக்கு இந்த உலகத்தை பொறுப்போடு பார்த்துக்கொள்ளும் கடமை உள்ளது என்றால் பெண்களுக்கு அவரவர் குடும்பத்தை பொறுப்போடு பார்த்துக்கொள்ளும் கடமை இருக்கின்றது அதே போல பெண்தான் ஒரு உயிரினத்தை படைக்கும் சக்தியை கொண்டுள்ளவர் இதிலிருந்து எந்த ஒரு குடும்ப பெண்ணும் தவறவே முடியாது சரி பெண்கள் செய்யக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் பெண்கள் மற்ற சமயங்களில் எந்த உடை அணிந்தாலும் பரவாயில்லை மற்ற சமயங்களில் எந்த பொட்டு இட்டு கொண்டாலும் பரவாயில்லை கோவிலுக்கு செல்லும்போது இறை வழிபாடு செய்யும் பொழுது புதுப்புடவை அணிந்து கொள்வது நெற்றியில் குங்கும பொட்டு இட்டுக்கொள்வது மிகவும் நல்லது என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது இது லட்சுமி கடாட்சமும் கூட அதனால் கோவிலுக்கு செல்லும் பொழுது பட்டு புடவை அணிந்து நெற்றி வகுட்டில் பொட்டு வைத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றால் அந்த அம்மனின் மறு அம்சமாக பெண்கள் திகழ்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது புடவை அணிய முடியாத சூழ்நிலை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் துப்பட்டா போட்டு கொண்டுதான் நிச்சயம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் புடவை அணிந்திருந்தாலும் சரி அல்லது துப்பட்டா போட்ட உடை அணிந்திருந்தாலும் சரி அந்த முந்தானையையும் துப்பட்டாவையும் நீங்கள் உங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு முன்புறம் வைத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனை உங்களுடைய முந்தானையை உங்கள் கையில் வைத்து கொண்டுதான் எப்பொழுதுமே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முந்தானையை தொங்க விட்டு கொண்டு காற்றில் ஆட விட்டு கொண்டு நீங்கள் ஒரு இறை வழிபாட்டை செய்தீர்களானால் அந்த குடும்பமும் நடுநடுங்கும் குடும்பமும் ஆட்டம் கண்டுவிடும் குடும்பத்தில் துன்பம் அதிகமாக வந்துவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன கோவிலுக்கு சென்று இறைவனிடமிருந்து பிரசாத தீர்த்தம் வாங்கும் பொழுதும் நீங்கள் வலது கையில் முதலில் மேலே இருக்கும்படி வாங்க வேண்டும் இடது கையை அவர்களுடைய புடவை முந்தானையை அல்லது துப்பட்டாவின் முனையையும் நீங்கள் பிடித்து கொண்டுதான் அந்த தீர்த்தத்தை வாங்க வேண்டும் அதற்கு அடியில் தான் உங்களுடைய இடதுகை இருக்க வேண்டும் இந்த பணிவும் இந்த அடக்கமும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சுமூகமாக நடத்தி செல்ல உதவும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இதற்காக பெண்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லி வைக்கவில்லை பெண்களுக்கே உரித்தான குணம் அது பொறுமை காப்பது பணிந்து போவது மரியாதை கொடுப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெண்களுடைய மனதில் ஆழப்பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் சில பழக்க வழக்கங்களை சம்பிரதாயம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இப்படியாக தன்னுடைய புடவை முந்தானைக்கு எப்போதுமே மரியாதை கொடுக்கும் பெண்ணின் வீட்டில் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இதே இதேபோல பெண்கள் கோவிலில் நமஸ்காரம் செய்யும் பழக்கம் இருக்கும் அப்போது அந்த முந்தானையை கீழே விடாமல் அதிலிருந்து ஒரு முனையை எடுத்து பிடித்துக்கொண்டு அந்த முந்தானையோடு கீழே விழுந்து நமஸ்காரம் செய்யும் பழக்கம் இருக்கும் இதுதான் மிகவும் சரியான முறை முந்தானையை நீங்கள் கையிலிருந்து எடுத்து கீழே விட்டுவிட்டு நீங்கள் நமஸ்காரம் செய்யவே கூடாது நமஸ்காரம் செய்யும் போது நம்முடைய இரண்டு கால் முட்டிகளும் பூமியில் படும்படி இரண்டு கைகளும் பூமியில் பட்டிருக்கும்படி கட்டாயம் தலையை கீழே குனியும் பொழுது நம்முடைய நெற்றி பூமாதேவியை தொட்டிருக்க வேண்டும் இந்த இடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் நமஸ்காரம் செய்யும் போது நம்முடைய பின்னங்கால்கள் இரண்டும் பிரிந்து இருக்கவே கூடாது சேர்ந்துதான் இருக்க வேண்டும் எப்போதுமே பின்னங்கால்கள் சேர்ந்திருக்கும்படிதான் நமஸ்காரம் செய்ய வேண்டுமே தவிர பின்னங்கால்களை பிரித்து வைக்கக்கூடாது ஒன்றன் மேல் ஒன்று பின்னியபடியும் வைக்கக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு நல்லது ஆன்மீக ரீதியாகவும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது என்று சொல்கிறது சாஸ்திரம் கோவிலுக்கு சென்றுதான் பெண் இப்படி நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் காலை அல்லது மாலை நேரத்தில் தீப வழிபாடு செய்யும் பொழுதும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நமஸ்காரம் செய்யுங்கள் பின்னங்கால்களை சேர்த்து வைத்து மறக்காமல் மூன்றிலிருந்து ஐந்து முறை நமஸ்காரம் செய்யலாம் அப்படி என்றால் பொட்டையும் உள்ளங்கையையும் கீழே வைத்துவிட்டு அப்படியே முட்டி போட்டு எந்திரித்து இறைவனை வணங்குங்கள் மீண்டும் ஒருமுறை மறுபடி உள்ளங்கைகளையும் நெற்றி பொட்டையும் பூமாதேவியின் மீது வைத்து மீண்டும் எழுந்திருத்து இறைவனை பார்ப்பது இப்படியாக ஐந்து முறை நமஸ்காரம் செய்வது குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் நன்மையே உங்களுக்கு நடக்கும் இந்த நமஸ்கார வழிபாட்டை திருமணமான பெண்கள் தான் செய்ய வேண்டுமா அப்படி கேட்டால் அப்படி இல்லை வீட்டில் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த நமஸ்கார வழிபாட்டை வீட்டில் செய்யும் பொழுது இது ஆரோக்கியத்திற்கும் நல்லது மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் கடவுளை பணிந்து நாம் தொழுவதனால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களை அந்த கடவுள் நிறைவேற்றுவார் அடுத்ததாக கோவிலுக்கு சென்றுவிட்டு இறைவனை தரிசித்து விட்டோம் நாம் வேண்டுதல்களை கேட்டுவிட்டோம் என்று அங்கு அமர்ந்து தேவையில்லாத கதைகளை பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நமது பிரச்சனைகளை நினைத்து கொண்டும் இருக்கக்கூடாது கடவுளின் திருநாமத்தையோ அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தையோ நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல பலரும் தெய்வத்தின் விக்கிரகங்களை கைகளால் தொட்டு வணங்குவார்கள் அவ்வாறு செய்வது நமக்கு தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் பூஜை செய்யும் பூசாரியை தவிர மற்றவர்கள் விக்கிரகத்தை தொட்டு வணங்குவது என்பது மிகவும் தவறானது இவ்வாறு நமக்கு தெரியாமல் செய்யும் சிறு சிறு தவறுகளை சரி செய்து வாழ்வில் முன்னேற நாம் இந்த விஷயங்களை கடைபிடித்து கொண்டாலே போதும் நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும் அடுத்ததாக பெண்கள் ஒருவரை பற்றி ஒருவரிடம் நிச்சயம் புறம் பேசவே கூடாது புறம் பேசுவதால் நிச்சயம் அந்த கடவுளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் பேச்சினால் வீழ்ந்த குடும்பங்கள் பலவற்றை நாம் பார்த்திருக்கோம் எனவே அந்த தவறையும் நீங்கள் செய்து விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல்னு கொடுங்க நற்பவி என்னும் நான்கு எழுத்து மந்திரத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இருங்கள் நற்பவி உங்களுக்கு நல்லதை மட்டுமே பவிக்க செய்யும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்து நல்லனவற்றையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்